ஹாய் ஹலோ மக்களே, சண்டே பொதுவாகவே சீட் மீல். இப்போ தான் மூணு நாளைக்கு முன்னாடி வாட்டர் ஃபாஸ்டிங் முடித்தோம். அதுக்கு முன்னாடி ஹெவியாக போட்டால் கண்டிப்பாக எதனா ஒரு அஃபெக்ட் ஆகும். நேற்றே சீட் மீல் தான் பண்ணேன், பட் ரொம்ப சாப்பிடல, லைட்டாக சாப்பிட்டேன், கொஞ்சம் அளவாக சாப்பிட்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபேட் லாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் டே முடிச்சுட்டு அடுத்து ஒரு தட்டு சோறு சாப்பிட்டேன், வயிறு வீங்கி வலி உயிரே போயிடுச்சு. அதை நான் வந்து யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. ஸோ இந்த ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தம்முன்னு போட்டிங்கன்னா வெடிச்சிடுவோம், உசாராக இருக்கு. இன்றைக்கி என்ன சீட் டேனா, ரன் எல்லாம் முடிச்சுட்டேன், சர்ச் எல்லாம் முடிஞ்சிட்டு. ஸோ அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன், அந்த குஸ்கா கொஞ்சம் சாப்பிட்டேன். ஓகே, ஊட்டி விட்றாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான், ஊர்லேருந்து வந்தாங்க, கோவில்பட்டி வரைக்கும் போயிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ், அதாவது கோவில்பட்டி கடலை மிட்டாய், இது வந்து சேவு, இல்லை சேவுன்னு தான் சொல்லுவாங்க, காரமாக இருக்கும், போட்டிருக்கேன். மக்ரூன் இது பேர், ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது புரியுதோ அதை இது பண்ணுங்க. இது வந்து கருப்பட்டி மிட்டாய்னு, ஓகே, சுட சுட நல்லா இருக்கும், பட் ஊர்ல இருந்து எதிர வந்திருக்காங்க, அல்டிமேட்டா இருக்கும். ஓகேவா, கருப்பட்டி மிட்டாய். ரெண்டாவது வந்து இருட்டுக்கடை அல்வான்னு போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல, ஆனா இது ஒரிஜினலாவே இருட்டு கடையில அல்லா வாங்கின அல்வா. ஸோ அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வராது ஒரிஜினல். மஸ்கோ தல்லாவும் நாகர்கோவில் சைடு தான், அங்கிருந்து வர்றது தான் மஸ்கோ தல்லாவும் அங்கேருந்து வர்றது தான் ஆக்சுவலாக ஒரிஜினல். இதே மாதிரி கவரில் தான் இங்கேயும் கிடைக்குது, பட் அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும். மஸ்கோ தல்லாவும் நமக்கு பிடிக்கும், ஃபுல் ஸ்வீட்டு. சும்மா இன்றைக்கி ஜங்கே இதுதான், கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், நைட்டும் சாப்பிடுவேன், பட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வீதி வீதி எதனா வெடிச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு, பட் ஈட் க்ளீனும் சொல்லித்தரேன். ஆனால் அதுக்காகவே வாயை வயிற்ற கட்டி செத்து போயிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓலைங்க. யாரையும் டெமேட் பண்ணுறதுக்கு, யாரையும் மிஸ்கைட் பண்ணுறதுக்குலாம் இல்லைங்க. இதெல்லாம் சாப்பிட்டா செத்துருவோம் அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க செய்கிறாங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனால் உண்மை, சுகர் இருக்குன்னா சுகரை கம்மியாக சாப்பிடணும், அதுதான் உண்மை. இல்லைன்னா நீங்கள் செத்து தான் போவீங்க. என்னடா இப்படி பேசுகிறீங்களா, அதான் உண்மைங்க. உண்மையாக பேசுனா யாருக்கும் பிடிக்காது. ஸோ அதான் நல்லாயிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு சுகரு, தங்கச்சிக்கு சுகரு, எனக்கு இன்னும் வரல, வந்ததுதான் நான் கண்ட்ரோல் ஆகிடுவேன். மேக்ஸிமம் வராது, ஏன்னா நான் நல்லா உடற்பயிற்சி பண்ணுறதுனால, உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்கமும் இருந்தால் வராது. என்னை உணவு பழக்கம் சரியில்லை, பட் சரியாக மாற்றிப்பேன், வேறு எதுவும் சொல்கிறது கிடையாது. ஓகே, நீங்கள் உங்கள் ஊரில் எதனா ஃபேமஸாக இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இங்கே சாப்பிட்டு இன்றைக்கி நான் போடுற கருப்பட்டி, சேவு, அப்புறம் என்னது பர்ஃபி, மக்ரூன், அல்வா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் கமெண்ட்டில் போடுங்க. மிச்சர் கூட வச்சுருக்காங்க சைடில், கடமாடுறாங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்மளோட ஜங்கு இதாங்க. வீடியோ முடிச்சுக்கலாமா, அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் மீட்டோட. சீட் பண்ணுங்கள், சீட் பண்ணதை நாளைக்கு மண்டே மைடே மதிடே செதுக்கி விட்டுருவேன், கரிச்சு விட்டுருவேன், நீங்களும் அதுக்கு ரெடியாக இருக்கணும். இதை மட்டும் பார்த்து டெமிட் ஆகிட்டு போகக்கூடாது. ஓகே, நானும் சாப்பிடுவேன் சரிப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சா சாப்பிடுவோம் சரிப்போம் அப்படின்ற கமெண்ட்டை நீங்கள் பண்ணால் தான் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உண்மையாகவே உழைப்போம், உண்போம், சாப்பிடுவோம், சரிப்போம், வேறு சொல்கிறதுக்கு இல்லை. ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் தமிழா கூல், லவ் யூ.